வணக்கம் ப்ரோ, உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுறேன். நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா 15.6 லேப்டாப் வந்தா கேட்டது நண்பா, ஐஃபைல 7th ஜென்ரேஷன் மொத்தம் ஒரு 8 லேப்டாப் வந்திருக்கு நண்பா, நண்பருக்கு ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். ஸோ அந்த லேப்டாப்போட டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு மொத்தம் பாருங்க, ஒரு 8 லேப்டாப் வந்திருக்கு, எல்லாமே சேம் கான்ஃபிகரேஷன், 15.6 இன்ச் டிஸ்பிளே, லேப்டாப் நல்லா தெளிவாகவே இருக்கு நண்பா. அந்த லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கீபோர்ட் பேக்லைட் ஆப்ஷன் பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவோட வந்துருதுங்க. ஸோ லேப்டாப்போட மாடல் பாருங்க நண்பா, டெல் லாட்டிடியூட் 5580 மாடல், ஐஃபைல 7th ஜென்ரேஷன், 2.7 GHz ஸ்பீடு, ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேமு, DDR4 இருக்குது. இது வந்து 32 GB ரேம் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 256 GB NVMe SSD போட்டிருக்காங்க. நண்பர்களுக்கு வந்து 256 விட வந்து ஒரு 512 வேணும் அந்த மாதிரி போடுறதுனா கூட நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், DDR4ங்க, 32 GB வரைக்கும் சப்போர்ட் ஆகும். SSD பார்த்தீங்கன்னா 256 GB SSD, இன்டெல் ஷேர்டு கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 4 GB இருக்குது நண்பா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசு. நிறைய நம்பர் வந்து இந்த நம்பர் லாக் தனியாக வந்தால் கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கீபோர்டு பேக்லைட் ஆப்ஷன் வருதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு HDMI C-Type USB ப்ளஸ் வந்து HDMI வந்துடுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் VGA போர்ட் ஆப்ஷன் கூட வந்துடுது நண்பா. நண்பர்களுக்கு இது எதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,500 வருங்க. இந்த மாதிரி மொத்தம் ஒரு 8 குவாண்டிட்டி வந்திருக்கு நண்பா. நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இந்த லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு